என்னுடைய ஃபேவரட் சப்ஜெக்ட் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த். இன்றைக்கி ஹெல்த்தை பற்றி பேசலாம். இன்றைக்கி இருக்கிற நிலைமை, அதாவது இப்போ 2020 இருக்கிறோம் இல்லையா, 20 நவம்பர் மாதம் இருக்கிறோம். நம்ம ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குது, ஜென்ரலாக ஓவராலாக ஹெல்த் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப we have to worry அது போல் தான் இருக்குது. the world ஃபுல்லாக அந்த மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் ஆஃப் கொரோனா நம்மளுக்கு நல்லா தெரியும். பட் ஒவ்வொரு இன்னொன்று பார்த்திங்கன்னா, இன்னொரு ஆங்கிளில் நம்ம இந்தியாவில் நான் ஒரு 30 இயர்ஸாக, அட்லீஸ்ட் ஒரு 30 இயர்ஸாக நான் பார்த்துட்டு வர்றேன். இப்போ ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா 70 வயசு ஆறவங்களுக்கு தான் ஹார்ட் அட்டாக் வரும், அல்லது வேறு ஏதாவது உடல் உபாதைகள் எல்லாம் ரொம்ப அந்த மாதிரி ஏஜில் தான் வரும். அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி பார்த்திங்கன்னா 30 வயசில் வருது, 25 வயசில் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. சுகர் இல்லாதவங்க இல்லை, அதுக்கடுத்து சின்ன குழந்தைங்க, 10 வயசு குழந்தைங்க ஸ்பெக்ஸ் போட்டுக்கிறாங்க, கண்ணாடி போட்டுக்கிறாங்க. இது போலெல்லாம் ஏன் நம்மளுக்கு ஹெல்த் அப்செட் ஆச்சு? அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேணும். ஏன்னா ஹெல்த் இஸ் வெல்த். எல்லாமே இருந்து நம்மளுக்கு எவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருந்து என்ன இருந்தால் என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? ஒரு நல்ல உடல்நிலை நம்ம மெயின்டைன் பண்ணல அப்படின்னா அவ்வளவும் வேஸ்ட்டு. நம்மளுடைய மோஸ்ட் ஆஃப் த ப்ரெஷஸ் டைமை நம்ம ஹாஸ்பிட்டல்லே கழிக்க வேண்டியிருக்கும். இது இட் ஒரிஸ் மீ ரியலி. நம்ம இன்னொன்று கவனிக்கணும், ஏன் நம்மளுக்கு நல்ல ஹெல்த் இல்லாமல் போச்சு அதையும் கவனிக்கணும். அதுக்கு காரணம் நம்ம ஹெல்த்து மெயின் ஒரு சிம்பிள் ரீசன், நாம் அது மேலே கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் விட்டுட்டோம், அல்லது ஹெல்த்துக்கு ப்ரியாரிட்டியே கொடுக்கல. இல்லை, எதையாவது சாப்பிட்டுக்கலாம், எப்பாவது எழலாம், எது வேணாலும் எப்போ வேணாலும் செய்யலாம். அதை போல் ஒரு மனப்பான்மை நம்மளுக்குள்ளே வந்துடுச்சு. அது பெரிய பெரிய மிஸ்டேக்காக போச்சு நம்ம லைஃப்பில். ஆனால் எவ்வளோ பேர் நம்ம உணர்ந்துருக்குறோம்? அது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் ஐ ஸ்பெஷலிஸ்ட்டு, என்னுடைய ஐயை செக் பண்ணுறதுக்காக நான் போயிருந்தேன். அங்கே போனால் இந்த சின்ன குழந்தைங்க பார்க்கில் வச்சுருப்பாங்கள்ல ஆடுறதுக்காக சறுக்கு, அப்புறமா ஏறி படிக்கட்டில் ஏறுறது, ஓடி வர்றது, இந்த மாதிரி விளையாட்டுங்கள்லாம் வச்சுருந்தாங்க. ஹாஸ்பிட்டல் கேம்பஸ்குள்ளேயே வச்சுருந்தாங்க. ஏன் இதை வச்சுருக்கீங்க, சின்ன குழந்தைங்களுக்கு வைச்ச சாமானெல்லாம் ஏன் இங்கே வச்சுருக்கீங்கன்னு கேட்டேன். ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள ஒரு பெரிய பில்டிங் கட்டி இப்போ ஸ்கூலில் இருக்குமே அது போல் வச்சுருந்தாங்க. அப்புறம் அவர் சொன்னார், சார் இன்றைக்கி 100 பேஷண்ட் வர்றாங்க அப்படின்னா அதில் 80 பேஷண்ட்ஸ் எனக்கு சின்ன குழந்தைங்க தான் அப்படின்னாரு. ஐ வாஸ் ரியலி ஷாக்டு. சின்ன குழந்தைங்க அவ்வளோ பேர் வர்றாங்களா? காரணம் என்னென்ன, ஒன்றா தலைவலின்னு வர்றாங்க சார், அல்லது ஐ ப்ராப்ளம்ஸ் வர்றாங்க. அப்புறமா போகிறப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்பெக்ஸு இது பண்ணுறோம், எல்லாருக்குமே பவர் வந்துடுச்சு அப்படின்னாங்க. சின்ன குழந்தைங்க, 10 வயசு, 8 வயசு, 12 வயசு குழந்தைங்க, அவ்வளோ பேர் ஐ செக்கப் பண்ணிவிட்டு ஸ்பெக்ஸு போட்டு போகிறாங்க. இது அந்த வயசுலேயே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்க. தென் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் அவர் லைஃப்? அதுக்கடுத்து வர்றது எல்லாமே சாதாரணமாக எடுத்துகிட்டு ஹெல்த்தை பற்றி யாரும் கவனிக்காமல் போயிடுவாங்க. இதுக்கு காரணம் உங்களுக்கே தெரியும், லேப்டாப் பார்த்துன்னு இருக்கிறது, 2 வயசு 3 வயசுலேயே நம்ம மொபைல் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துறது, அதுக்கடுத்து எதோ சாப்பிட்றது, அது பிஸா பர்கருன்ட்டு ஒரு லிமிட் இல்லாமல் சாப்பிட்றது, இந்த மாதிரி ஹோட்டல் சாப்பாடு, இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு, இதெல்லாம் சாப்பிட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் கிடையாது. இது எல்லாமே ஒபிசிட்டி குழந்தைங்க. திஸ் இஸ் த ரீசன் ஃபார் தேர் இல் ஹெல்த் அட் யங் ஏஜ். எங்கே இருக்கோம் நம்ம? 70 வயசில் வர வேண்டியதெல்லாம் இன்றைக்கி 10லேருந்து 25, 30, 35 ஒர்க் பிளேஸில் ஹார்ட் அட்டாக். அவன் என்ன சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம்? இன்றைக்கி பிஇ படிச்சுட்டு சில பேர் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 30,000, 40,000 ரொம்ப ஈஸியாக சம்பாதிக்கிறாங்க. ஒரு காலத்தில் நம்ம 5,000, 6,000 ரூபாய் சம்பாதிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். என்ன ஹெல்த்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம்? யாருடைய தப்பு? இதை நம்ம சரி பண்ணலன்னு வச்சுக்கோங்க, நம்ம வீடும் சுகமாக இருக்காது, நாமளும் சுகமாக இருக்க மாட்டோம். ஃபைனலாக நம்ம நாட்டில் ஓவராலாக அட்மாஸ்ஃபியர் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் ஹாஸ்பிட்டலில் தான் கழிக்க வேண்டியிருக்கும். வந்து இதை நம்ம சரி பண்ணணும் இம்மீடியட்டாக. ஸ்கூலில் வந்து வெறும் உட்கார வச்சுட்டு பாடம் கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்றது வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸில் ரொம்ப கம்மி. ரொம்ப வெரி சாரி டு டெல் யூ. ஏன்னா நானும் ஸ்கூல் இந்த 32 வருஷமாக